ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் போராட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது. உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை சந்தேகங்களையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தப் போகிறேன். யார் விட்டு கொடுத்து போவது, யார் பேசுவது என்ற எண்ணம் உங்கள் மனதில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது போட்டியாகவே இருக்கிறது. நீ விட்டு கொடுத்து போவதா, நான் விட்டு கொடுத்து போவதா என்ற எண்ணம் உங்கள் மனதை அலைகழித்து கொண்டே இருக்கிறது. யார் முதலில் பேசுவது என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அது போட்டியாக இருக்கிறது. அதற்கான முடிவை நான் இப்பொழுது சொல்லப்போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் கசப்பு ஏற்படக்கூடாது. அவை அனைத்தும் இனிப்பாக மாற வேண்டும். நான் சீரடியில் இருந்து உங்களுக்கு இதை வாக்காக சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் மனதில் நீங்கள் வேப்பிலையை நினைத்து கொண்டு இருந்தால் அந்த வேப்பிலை எந்த அளவிற்கு கசப்பாக இருக்குமோ அதை நான் இனிப்பாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி உண்டு செய்ய போகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் துளசியை நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை தேவையற்ற சிந்தனைகளும் மறைந்து உங்கள் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக மாறும் என்பதை நான் இந்த நேரத்தில் வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். யார் வேப்பிலையை நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் முதலில் பேச வேண்டும். அவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கும் எண்ணங்கள் அனைத்தையும் நான் தூய்மையாக்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன். துளசியை யார் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் நீங்கள் நினைக்கும் உறவோடு பேச வேண்டும். இப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நீங்கள் பேச ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் துளசி நினைத்தவர்கள் மனதில் நல்ல எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடிய அந்த நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது. யார் பேச வேண்டும், முதலில் பேச வேண்டும் என்ற அந்த வாக்குவாதத்திற்கு இப்பொழுது நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வேப்பிலையை யார் நினைத்து கொண்டு இதை கேட்கிறீர்களோ அவர்கள் முதலில் பேசுங்கள். இதை உங்கள் சாயப்பா சீரடில் இருந்து வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் வராது, எந்த கசப்பும் வராது. எந்த கசப்பாக இருந்தாலும் அதை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை உருவாக்கி உங்கள் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறக்கூடிய அந்த நல்ல நேரம் வரும் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.